ஹை ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூனி செட்டி என்பிசி. சாரி, இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருந்தனால ஒரு 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு 10 o'clock வந்து இது அப்லோட் ஆகும். ஸோ கரண்டாக பெஸ்ட் பார்க்கலாம். 22nd January. இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட்ஸில் விஸ்வவீர் அவுஜா அப்படிங்கிறவர் வந்து RBL பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ அடுத்து டெத்து வந்து வி நாராயண், யாருன்னா தமிழ்நாடு டென்னிஸ் அசோசியேஷனுடைய ஃபார்மர் பிரசிடென்ட். அந்தளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ரீடு தான், இதை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவார்ட்ஸு, 30th நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, பாரடீப் ரிஃபைனரி ஆஃப் ஒடிசா. ஸோ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது யார் கொடுக்குறா அப்படின்னா, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே வரும். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இருக்குது. அவங்க வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க, சாத்தி அப்படின்னு சொல்லி. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் வைஸ் ஆக்ஷன்ஸ் ஆன் ஆனுவல் டார்கெட் அண்ட் ஹெட்வேஸ் ஆன் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்மு. ஸோ இது போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து இவங்க இப்போ 30th எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு வந்து யார் கிடச்சிருக்கு அப்படின்னா, பாரடீப் ரிஃபைனரி. அடுத்து காயக்கல் பவர் 2019-20 வந்து இதை கொடுக்குறது யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க தான் கொடுக்குறாங்க. எதுக்காகனா, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸு அது வந்து நல்லா வந்து சானிடேஷன், அதாவது அதை வந்து ஹைஜீனாக வச்சுருக்கவங்க அது வந்து பண்ணக்கூடியதில் ரேங்கிங் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த காயக்கல்ப் அவார்ட் ஸ்கீம் கேட்டகரியில் செகண்ட் ப்ரைஸ் வந்து எதுக்குன்னா ஜிப்மர் கிடச்சிருக்கு. ஜிப்மர் எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச். அடுத்து வந்து கேட்டகரி ஏ அப்படின்னு சொல்கிறாங்க, அது கீழே வருது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி ஆர் மோர் தென் 100 பெட்ஸ் இருக்கக்கூ சாரி இது 100 இல்லை 1000. ஸோ 1000 பெட்ஸ் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் வந்து பண்ணு பார்க்கும்பொழுது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ரியாசி அப்படிங்கிறது தான் வந்து அங்கே கிடச்சிருக்கு, அதுக்கு கிடச்சிருக்கு. அதே போல் கேட்டகரி பி வந்து எய்ம்ஸ் வந்து புவனேஸ்வரில் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மெயின் டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் ஃபஸ்ட் வந்து இந்தியா அண்ட் யூஏஇ, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. எம்ஓயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்காகனா, சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன். எந்த சயின்டிஃபிக் ரெலவெண்ட் அப்படின்னா, டு ஷேர் நாலேஜ் டேட்டா அண்ட் ஆப்ரேஷனல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் மெட்ரலாஜிக்கல் செஸ்மலாஜிக்கல் அண்ட் ஓசனிக் சர்வீசஸ். அதாவது நம்ம இதில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ்ஸு. ஸோ எர்த் சயின்சஸும் அதே போல் அங்கே வந்து யூஏஇலையும் ஒரு மினிஸ்ட்ரி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் இவங்க ரெண்டு பேர் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து செகண்ட் வந்து சோஷியல் இஷ்யூ, ஸ்மார்ட் கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க யாருக்குன்னா, உத்தரப்பிரதேசில் கேபிட்டலில், குறிப்பாக வந்து விமென்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கா. இது எப்படி செயல்படும் அப்படின்னா, அதனால தான் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேஸில் சேஞ்ச் ஆகக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து அது கேப்சர் பண்ணும், கேப்சர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நியர்பை போலீஸ் பேட்ரோல்ஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த அதோட இது பண்ணுது. ஸோ அது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகும்பொழுது, ஏதாவது ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னலாக அவங்க ஃபேஸில் வந்து டிடெக்ட் ஆகும்பொழுது அது வந்து போலீஸை வந்து இது வந்து அலர்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து உத்தரப்பிரதேஷ் கேபிட்டலில் வந்து இது கொண்டு வராங்க. அடுத்து தேர்டு, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் பட்டா அப்படின்னா என்னென்னா, இது வந்து அசாமில் வந்து கொடுக்குறாங்க. இடங்களுக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பட்டா வந்து யாருக்கு, எந்த ஸ்டேட்லனா அசாமில். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து அதை லான்ச் பண்ணுறாங்க. அது என்னென்னா, இருக்கிறதுலே ஒரு 1 of the லார்ஜஸ்ட் அங்கே அசாமில் அப்படிங்கிறாங்க. 1 lakh இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து அந்த மலைவாழ் மக்கள் அங்கே இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ 1 lakh அட் அ ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரே டைமில் கொடுக்குறதுங்கிறது இது ஒரு பெரிய இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க அசாமில். ஸோ அது வந்து சொல்கிறது யார் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவல் அவர் தான் வந்து சொல்கிறாரு. ஸோ இது எங்கே நடக்க போகுது இந்த ஈவெண்ட் அப்படின்னா, ஜெரங்கா போதர் அப்படிங்கிறதுல இடத்துல நடக்க போது. அது எங்கே இருக்குன்னா, சிவசாகர் டிஸ்ட்ரிக்டில். ஏன் இந்த ஜெரங்கா போதருங்கிறது என்னென்னா, அது ஓப்பன் கிரவுண்ட் அது. ஸோ அந்த இடத்துல அது எங்கே இருக்குன்னா, அந்த சிவசாகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நடக்க போகுது. ஸோ அசாமு பட்டா ஸ்கீமு. ஃபோர்த் வந்து டிஃபென்ஸில் டெசர்ட் நைட் 21 அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து, இது என்னென்னா, இது வந்து ஏர் எக்ஸசைஸு. யாருக்கு யாருக்குன்னா, இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகுது. எங்கேருந்து கமெண்ட்ஸ் ஆக போகுது அப்படின்னா, ஜோத்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து கமெண்ட்ஸ் ஆக போகுது. இதில் குறிப்பாக இந்தியா சைட்லேருந்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது ரஃபேல் இல்லாமல் அப்புறம் சுக்கோய் அப்புறம் நிறையா பார்ட்டிசிபேட் ஆகுது. பட் அதில் குறிப்பாக ரஃபேல் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதனால் என்னென்னா, அதோடைய டெக்னாலஜிஸை தெரிஞ்சுக்கணும். அதே போல் வார் டெக்னிக், லேட்டஸ்ட் வார் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி அதில் வந்து அவங்க இது பண்ண போகிறாங்க, அதில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ டெசர்ட் நைட் 21 வந்து பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா. அடுத்து சோலோ ட்ரிப் வந்து என்னென்னா, இது என்ன ட்ரிப்பு சோலோன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றாங்க. எதுலன்னா வந்து கடலில் இந்த செயில் யாட்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து செயில், இன்னொன்று வந்து பவர் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த க்ரூஸ் ஷிப் மாதிரி இது. ஸோ செயிலுங்கிறது, ஸோ இதுதான் செயில்.
ஸோ இது மூலம் இதுதான் வந்து டைரக்ஷன்ஸோ நம்ம அந்த மூவ்மெண்ட்டை வந்து இது பண்ணும், இதை கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்க வந்து மூவ் ஆகி போவாங்க. அந்த பவர் சொல்கிறது பவர் வெசல்ங்கிறது வந்து அதில் வந்து உள்ளே வந்து மோட்டார்ஸ்லாம் இருக்கும், யூஸ் பண்ணி அதை வச்சு இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்பீடு இது பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த செயலியாஸ்ட் மூலிமா அபிலேஷ் டோமி அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா இந்தியன் நேவல் ஆஃபீஸர், ஒன்லி நேவியில் வந்து இவர் தான் ஒன்லி பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பர்சன் வந்து என்னென்னா இந்த ஃபுல் ட்ரிப்பும் பண்ணிட்டு வந்திருக்காரு உலகத்தை சுற்றி. அதில் இவர் வந்து ஆக்சுவலி ரிட்டையர் இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு ஒரு காம்படிஷன் ஒன்று இருக்குது, அந்த காம்படிஷன் நேம் வந்து தெரியல, குளோபல் டூர்னு நினைக்கிறேன் சம்திங் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த டூரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது வந்து 2022 வந்து அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரிசைன் பண்ணி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வழியே வந்துட்டார். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறார் அவர். அடுத்து ஃபிஃப்த் வந்து இக்கானமியில் டோர் டெலிவரி வெஹிக்கிள், அது வந்து ஆந்திரப்பிரதேஷில் அரௌண்ட் 9000 வெஹிக்கிள்ஸ் கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் ப்ரிசைஸாக தெரியல, அது நமக்கு தேவையும் இல்லை, இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு யாருன்னா ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள். ஏன் எதுக்காக அப்படின்னா அந்த ரேஷன் ஷாப்பில் இருக்குல்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த ரேஷன் ஷாப்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணுறது, கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து வீட்டிலே கொடுக்குறது எசென்ஷியல் கமாடிட்டிஸை. ஸோ அதுக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா டைமில் வந்து இந்த இதை வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஆந்திரப்பிரதேஷ். அடுத்து வந்து மகிலா உத்கர்ஷ் யோஜனா அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோடய பேர் என்ன அப்படின்னா MMUY, அதாவது முக்கியமந்திரி மகிலா உத்கர்ஷ் யோஜனா. ஸோ இது யாருக்காக அப்படின்னா மகிலானாலே வந்து அது இவங்களுக்கு தான், விமனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விமன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த JLEGன்னு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் ஆக போகுது. அது பேர் என்னென்னா ஜாயின்ட் லைபிலிட்டி அண்ட் ஏர்னிங் குரூப். இது வந்து மொத்தம் ஒரு குரூப்லேயும் 10 பேர் இருப்பாங்க. ஸோ அது போல் இந்த குரூப்புக்குன்னு அந்த அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு இன்கம் பார்த்து அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதுக்காக இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து யார் பேர் பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் பேர் பண்ணும். ஸோ இது வந்து அந்த பேங்க்கு கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட போகிறாங்க. பட் எந்த பேங்க்குங்கிறது டிசைட் பண்ணலை. பட் இந்த ஸ்கீமோட அர்த்தம் வந்து இதுதான், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் தான் டூ விமன்ஸ்க்கு. அடுத்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி FTP, இது வந்து பார்லிமெண்ட்ரி கன்சல்டேட்டிவ் கமிட்டி, அது வந்து சேர் பண்ணுறது, அதை தலைமை தாங்கி நடத்துறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் தான் வந்து அதனுடைய தலைமை தாங்கி நடத்துகிறாரு. நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2021-26 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாலிசியில் படி என்ன சொல்கிறாங்கன்னா 2024 நம்ம வந்து 5 trillion USD வந்து எக்கானமி வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் ஹப் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கிறது வந்து இது இந்த ரோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் ஹப்புங்கிறது கூட ரீசெண்டாக விருதுநகரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் வந்து நிறையா நடந்துட்டுருக்கு, ஐ மீன் நிறையா ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய MP வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது கவர்மெண்ட் கிட்ட வந்து இந்த அட்ரஸ் பண்ணுவோம், எதுக்காகனா அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக் எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு 1 week back வந்துருந்தது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக் எக்ஸ்போர்ட் ஹப்புங்கிறது பார்த்தோன்னா இந்த இதில் வந்து இந்த நியூ ஃபாரின் பாலிசி ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 9th வந்து பாலிட்டியில் பிரசிடென்ஷியல் ஸ்பீச், யாருடைய பிரசிடென்ஷியல் ஸ்பீச், ஜோ பைடன் அவர்கள். அவர் யார் 46th பிரசிடென்ட்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அவர் வந்து நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவர் பதவியேற்று வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இனாகுரல் அட்ரஸில் வந்து அவர் வந்து ஒரு அந்த உரை வந்து என்ன சொல்கிறாங்க பேசுகிறாங்க இல்லையா, அந்த அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிராஃப்டை எழுதி கொடுத்ததே யார் அப்படின்னா இந்தியன் அமெரிக்கன் வினய் ரெட்டி. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து USAல 2 அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மந்தில், ஒன்று வந்து இந்தியன் அமெரிக்கன்ஸ் மொத்தம் ஒரு 20 அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் ஒரு இந்தியா, அது இல்லாமல் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ், 3 countryயோட அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து நேற்று என்ன பார்த்துருந்தோம், போர்ட்ஃபோலியோஸு ஒரு 15 போர்ட்ஃபோலியோஸு, அடுத்து 16 இம்பார்ட்டண்ட் போஸ்டிங்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வினய் ரெட்டிங்கிறவரை வந்து நம்ம எங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்துருந்தோம், இந்த 20 கொடுத்துருந்தோம் இல்லையா இண்டோ அமெரிக்கனில். அதில் அவருடைய போஸ்ட்டு என்னென்னா டேரக்டர் போஸ்ட்டு, எதுக்கு ஸ்பீச் ரைட்டிங்க்கு. ஸோ டைரக்டர் ஆஃப் ஸ்பீச் ரைட்டிங்கிறது தான் அவருடைய போஸ்ட்டு. ஸோ அந்த அவர் வந்து அவர் தான் இந்த இனாகுரல் அட்ரஸ்க்கு என்ன பேசுங்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு அஜெண்டா வந்து கொடுத்துருக்கு என்னென்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஆன் January 20. ஸோ வினய் ரெட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்களுடைய நேட்டிவ் தெலுங்கானா, பட் அவர் பார்ன் அண்ட் பிராட்டப் எல்லாமே அங்கே யூஎஸில் தான், அவருடைய ஃபாதர் வந்து அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்து 10th வந்து ஸ்போர்ட்ஸில் பேட்மிண்டனில் வந்து யூனெக்ஸ் பேட்மிண்டன் தாய்லாந்து ஓப்பன் காம்படிஷன் 2021 வந்து ஜெயிச்சது வந்து யாருனா மென் கேட்டகரி வந்து விக்டர் ஆக்சல்சன், ஸோ டென்மார்க்கை சேர்ந்தவர் அவர். அதே போல் விமன் இவங்க இந்த கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி கெரோலினா மரன் ஸ்பெயின். ஸோ இவங்க அந்த 2016 ஒலிம்பிக்கில் கூட லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதாகிருக்கும் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் விமன் வந்து யாருன்னா கெரோலினா மரன் ஸ்பெயினை சேர்ந்தவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி பேட்மிண்டனில். அடுத்து கேலோவில் வந்து இந்த கேலோ இந்தியா ஜன்ஸ்கார் விண்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்க போகுது அப்படின்னா
லடாக்கில். ஸோ அதை வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யார், கிரண் ரிஜு. ஸோ இவர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் அவர் இருந்தார். ஸோ இப்போ வந்து கிரண் ரிஜு அவர் இருக்கார். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து லடாக்கில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 11th வந்து புக்ஸு, கேசிங் ஈஸ்ட்வர்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் மாங்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் இன் சைனா அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா, ரோமிலா தாப்பர். இவங்க யார் அப்படின்னா, சாரி இது வந்து அமெரிக்கன் கிடையாது, இது வந்து ஹிஸ்டாரியன். ஸோ அது வந்து மாற்றிடுறேன், மாற்றி அப்லோட் பண்ணிடுறேன். இந்தியன் ஹிஸ்டாரியன் இதுதான் வந்து இவங்க ரோமிலா தாப்பருங்கிறவங்க ஹிஸ்டாரியனு. குறிப்பாக வந்து ஏன்ஷியன் இந்தியாஸ் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்க. இந்த புத்தகம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, அவங்க வந்து 1957 ஒரு ஸ்ரீலங்கா ஹிஸ்டாரியனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து போயிருந்திருக்காங்க. எங்கே, சைனாவுக்கு. அங்கே வந்து புத்திஸ்ட் சைட்டு வந்து ரெண்டு சைட்டை வந்து அவங்க வந்து போய் விசிட் பண்ணியிருந்திருக்காங்க, மைஜிஷான் அப்படிங்கிறதும் அண்ட் டங்ஹாங் அப்படிங்கிறதும். ஸோ இந்த இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை தான் அவங்க இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வந்து த பாப்புலேஷன் இஸ்லாம் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாலிட்டிக்ஸ் இன் இந்தியா. ஸோ அப்படின்ற புத்தகத்தை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா, எஸ்ஒய் குரேஷி. எஸ்ஒய் குரேஷிங்கிறவர் யார், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. ரீசெண்டாக தான் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் தான் வந்து 2-3 இயர்ஸ் தான் இருக்கும், அந்த டைமில் தான் அவர் வந்து இது வெளியே வந்தார். ஸோ ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவர் வந்து என்ன சொல்கிறார்னா, இந்த இந்தியா வந்து இந்த டெமோக்ரஃபிஸ் வந்து பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவில் அவர் வந்து ஸ்பிளிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய மித்து ஒரு வதந்திகளை வந்து அவர் வந்து பிரேக் பண்ணுறாரு இந்த புத்தகத்தில். எதுனா இஸ்லாம் வந்து இஸ் அகெயின்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறாங்க. அடுத்து முஸ்லீம் ரேட் ஆஃப் க்ரோத். ஸோ இது ரெண்டையும் பற்றியும் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த புத்தகத்தில் இதை பற்றி பேசியிருக்காரு, கியா வந்து அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அடுத்து 13th வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் வந்து அந்தோனி ஃபவுசி. யார், யூஎஸ் கொரோனா வைரஸ் எக்ஸ்பர்ட். நம்ம நேற்று வந்து அந்த போர்ட்ஃபோலியோஸில் வந்து இந்த 16 வந்து கொடுத்துருந்தேன், லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்தது 15th டாபிக் பார்த்தீங்கன்னா, அது வந்து கோவிட் கோஆர்டினேட்டர். அங்கே பார்த்தது வந்து கோஆர்டினேட்டர், இவர் வந்து எக்ஸ்பர்ட். ஸோ இவரை தான் வந்து யுஎஸ்ஏ சார்பாக ஹூவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கோவிட் வந்து இந்த கொரோனா வைரஸ் உடைய எக்ஸ்பர்ட் வந்து அந்தோனி ஃபவுசி. அடுத்து ஹூவுடைய சீஃப் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா, சௌமியா சுவாமிநாதன். இவங்க வந்து இந்தியன். அதே போல் ஹெச்ஐவி அண்டு டியூபர்க்ளோசிஸில் வந்து டிபிலையும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கரண்ட்டாக வந்து சீஃப் சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க ஹூவில், சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். அடுத்து வந்து இந்தியா வேக்சின் எக்ஸ்போர்ட்டு. எங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொத்தம் 6 கண்ட்ரிக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு யாருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, மால்தீவ்ஸ் அண்ட் பூட்டான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மால்தீவ்ஸு அண்டு பூட்டானு, அடுத்து வந்து நேபாள் அண்ட் பங்களாதேஷ், சாரி நேபாள் அண்ட் பங்களாதேஷு, லாஸ்ட்டாக வந்து மியான்மர் அண்ட் செய்சல்ஸு. ஸோ இவங்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் பிரேசிலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எம்ஓயு வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. யார், பாரத் பயோடெக் தான் வந்து கோவேக்சினை தயாரிக்கிறாங்க. அதே போல் கோவிஷீல்டை தயாரிக்கிறது யார், செரம் இன்ஸ்டியூட்டு புனேயில் இருக்குது. ஸோ நேற்று கூட அது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாதனால அதை பற்றி எழுதலை. பட் ஜஸ்ட் அதுக்கு அதில் தான் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, அதில் 5 பேர் வந்து அதில் இறந்துருக்காங்க. ஸோ கோவிஷீல்டை தயாரிக்கிறது வந்து செரம் இன்ஸ்டியூட்டு, அது வந்து புனேயில் இருக்குது. ஸோ இது வந்து யார் கூட சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரேசிலில் இருக்கக்கூடிய பிரெசிசா மெடிக்கமெண்டோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணுறாங்க கோவேக்சின் வந்து அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு. அடுத்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எபோலா வேக்சினுக்கு வந்து ஒரு ஸ்டாக் பைல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எங்கன்னா, சுவிட்சர்லாண்டில். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவுட் பிரேக் ஆச்சு, இந்த மாதிரி கொரோனா வந்து சாரி எபோலா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, அப்போ வந்து வேக்சின்ஸை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் டிஸ்பேச் பண்ணுறதுக்கும் அப்போ வந்து அதை கண்டெயின் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்டாக் பைல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க சுவிட்சர்லாண்டில். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணுறது யார் அப்படின்னா, 4 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சேர்ந்து தான் அது உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா, ஃபஸ்ட்டு ஹூ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்து வந்து யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. அடுத்து வந்து ஐஎஃப்ஆர்சி, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட்டு. அடுத்து வந்து மெடிசின் சான் ஃப்ரான்டியர்ஸ், எம்எஸ்எஃப். ஸோ இதுக்கு வந்து ஃபண்டு யார் கொடுப்பா அப்படின்னா, காவி அலையன்ஸில், இந்த காவி அலையன்ஸ்ன்னு ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா கொரோனாவுக்கு. ஸோ அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஃபண்டுக்கு. ஸோ அடுத்து இப்போ புதுசாக வந்து இந்த டாப்பிக்கும் எழுதியிருக்கேன். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு நிறையா ஹிஸ்டாரிக்கல் ரெலவெண்ட்டாகவும் நியூஸ் வந்துட்டுருக்கு, அதை நான் வந்து ஜியாகிரஃபி அதில் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். பட் ஏன்னா நமக்கு சப்ஜெக்டில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய போர்ஷன் வந்து கவர் பண்ணுது சிலபஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அது தனி டாப்பிக்காக வந்து இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை வந்து 15th கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக 15th வந்து மிஸ்லீனியஸ் பார்ப்போம், 15th மிஸ்லீனியஸும் 16th வந்து தமிழ்நாடும் பார்ப்போம். ஸோ இனிமேல் வந்து 15 வந்து ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்து 16 வந்து தமிழ்நாடு, 17 வந்து மிஸ்லீனியஸாக இருக்கும். ஸோ அதில் ஹிஸ்ட்ரியில் லேபர் மூமெண்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லி எங்கே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளாவில் ஆலப்புழாவில் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, விசிட்டர்ஸ் வில் ஃபைண்ட் வெரைட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், பிக்சர்ஸ்
அதாவது அந்த லேபர் மூமெண்ட் மூலமா பண்ணியிருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த பிக்சர்ஸ் அது எல்லாத்தையுமே ஒரு மியூசியமாக வந்து என்ன பண்ணால் கலெக்ட் பண்ணி அக்ராஸ் வேர்ல்டு வேர்ல்டு ஃபுல்லாக இந்த நடந்த லேபர் மூமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க, குறிப்பாக கேரளாவும். ஸோ இது ரெண்டு சேர்த்து அங்கே வந்து அது செட் பண்ண போகிறாங்க. ஸோ கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு லேபர் மியூசியம் வந்து செட் பண்ண போகிறாங்க, லேபர் மூமெண்ட் மியூசியம். அடுத்து ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன். ஸோ தமிழ்நாடு எங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒர்க் பண்ண போகிறாங்க. அதில் வந்து இன்னொரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸே அதில் வந்து லூப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 11 புது சைட்ஸில் வந்து பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா கீழடி, அது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் ஆதிச்சநல்லூர், சிவகலை அண்டு கொற்காய், இது வந்து டியூட்டுகுரியனில் இருக்குது. அடுத்து கொடுமணல் வந்து ஈரோடு, மயிலாடும் பறை வந்து கிருஷ்ணகிரி, அடுத்த வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் மளிகை மேடு வந்து அரியலூர். ஸோ இந்த 6 பிளேசஸ், 1, 2, 3, 4, 5 இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து இது பண்ணுறாங்க. மொத்தம் வந்து இது வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு ஃபீல்டு ஸ்டடி பண்ணுறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. ஃபீல்டு ஸ்டடி வந்து ரெண்டு இடத்துல நடக்க போகுது. எதுக்காகனா நியூ ஸ்டோன் ஏஜ் சைட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. எங்கன்னா கிருஷ்ணகிரி, வேலூர், தர்மபுரி, சேலம் சேர்த்து அந்த ரீஜியனில். ரெண்டாவது வந்து தாமிரபரணி ரிவர் சிவிலைசேஷன்ஸை பற்றி ஃபைன் பண்ண போகிறாங்க. எங்கன்னா தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலியில். ஸோ இது வந்து தமிழ்நாடு ரெலவெண்ட்டு. இந்த டைம் கூட குரூப் 1 ஒரு கொஸ்டின் கீழடி ரெலவெண்ட்டாக கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டினை. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு 16th டாபிக் என்ன, அசம்பிளி வந்து கூட போகுது. ஆல்ரெடி நம்ம பார்லிமெண்ட் வந்து கூட போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா January 29 வந்து கூடுது, அசம்பிள் ஆகுது. ஸோ இப்போ வந்து அசம்பிளி வந்து கூடுது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து எப்போனா February 2 வந்து கூடுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் அட்ரஸ் பண்ண போகிறா அப்படின்னா கவர்னர் வந்து பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தான் வந்து அட்ரஸ் பண்ண போகிறாங்க. அவர் பண்ணுற அட்ரஸை வந்து என்ன பண்ணணும், இது பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் அந்த மெஜாரிட்டி பாஸ் பண்ணுவாங்க அது. ஸோ அந்த இது நடக்கும் அதுக்கப்புறம். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக வேணாம் இப்போது. ஸோ இது அசம்பிளி எலெக்ஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் அசம்பிளி கூடுறது வந்து எப்போனா February 2. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அந்த ப்ரீவியஸ் டே குவிஸில் நேற்று என்ன பார்த்துருந்தோம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மெமோரியல் கட்டுறாங்க. ஸோ அதனுடைய ஷேப் என்ன அப்படின்றது, ஸோ ஃபீனிக்ஸை வந்து அதை ரிப்ளிகேட் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து இந்த இந்தியன் பஸ்டர்டுங்கிறது ராஜஸ்தானுடைய இது ஸ்டேட் பேர்டு. எமரால்டுங்கிறது நம்ம தமிழ்நாடுனுடையது. ஸோ அதனால தான் ஆப்ஷனில் அதையும் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா டுடே குஸ் வந்து வாட் இஸ் அ நியூ நேம் ஆஃப் த டிராகன் ஃப்ரூட்டு. இந்த டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது அது ஒரு ஃப்ரூட் நேம் தான், டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது. அதுக்கு வந்து ஒரு புது நேம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா யார், குஜராத் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவர்கள். ஸோ அதுக்கான நேம் என்ன அப்படிங்கிறதா, ஏ கல்ரவ், பி ஷாகின், சி கமலம் அண்ட் டி சிக்னல். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.